ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா, தமிழ் சீரியல், தமிழ் பாலிடிக்ஸ், தமிழ்நாட்டில் நடக்கிற முக்கியமான விஷயங்கள் அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து தனுஷ் நடித்த வடசென்னை படம் வந்துச்சு. அந்த வடசென்னை படத்தோட பார்ட் 2 அடுத்த வருஷம் சம்மரில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துட்டு இருக்கும்போது, இன்றைக்கி வந்து மாரி 2 படம் நேற்று ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வந்து ஓரளவுக்கு ரிவ்யூஸ் வாங்கி அதே சமயத்தில் வந்து பிசி சென்டர்லாம் நல்லா ஓடிட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது தனுஷ் வந்து ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவருடைய அடுத்த படமும் வெற்றிமாறன் கூட படத்தோட பேர் வந்து அசுரன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அசுரன் அப்படிங்கிற பேருக்கு அந்த ஒரு போட்டிருக்க ஃபோட்டோ பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரொம்ப ஒரு கிராமத்து கெட்டப்பில் பல்லுலாம் காரப்படிஞ்ச தலைமுடியே வந்து ஒழுங்காக அந்த எண்ணெய் வச்சு அந்த கீழே படித்து சீவா மூட்டிருந்த தலை மாதிரி ஒரு தலை, இந்த மாதிரிலாம் வச்சு ஒரு கெட்டப் வந்து போட்டிருக்காரு. கண்டிப்பாக வந்து வெற்றிமாறன் இதுக்கு முன்னாடி வந்து வெற்றிமாறன் தனுஷ் இந்த எடுத்த ஒவ்வொரு படமும் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொன்றும் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டோரிஸ். பொல்லாதவன் படத்தில் பைக் தொலைஞ்சி போனால் சென்னையில் இருக்க ஒரு பையன், ஆடுகளம் படத்தில் வந்து மதுரையில் இருக்கிற சேவலில் சண்டை செய்கிற ஒரு பையன், அதுக்கப்புறம் வந்து வடசென்னை பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு கேங்ஸ்டர் படம். அப்படி இருக்கும்போது இந்த இதில் எதுவும் இல்லாமல் இது இன்னொரு வித்தியாசமான ஜானரில் கொண்டு போக போகுது அப்படின்னு சொல்லி தெரியுது. வெற்றிமாறன் ஒரு பிரில்லியண்டான டேரக்டர்னு தெரியும். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து தனுஷுக்கு இன்னொரு முக்கியமான படமாக இருக்கும்னு சொல்லி கண்டிப்பாக தோணுது. இந்த படத்தோட மற்ற டீட்டெயில்ஸ் யார் ஹீரோயின் அப்புறம் யார் வந்து மியூசிக் டைரக்டர் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா திருப்பி நாங்கள் அப்டேட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சினிமா மட்டும் இல்லாமல் பாலிடிக்ஸ் அப்புறம் எல்லா விஷயங்களையும் உடனுக்குடன் அப்டேட்டாக இருக்கிறதுக்கு ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.